மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். உடனுக்குடன் உண்மையான கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருந்தார்னா, இன்னும் 2 நாட்களில் +2 பொதுத் தேர்வு குறித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருந்தார். குறிப்பாக மாணவர் அமைப்பினர், ஆசிரியர் அமைப்பினர், அப்புறம் கல்வியாளர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்கப்பட்டு ஒரு இறுதியான முடிவை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர், அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் திரு பி கே இளமாறன் அவர்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் என்ன அறிக்கை வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிபிஎஸ்இ +2 தேர்வுகள் ரத்து எப்படி பண்ணாங்களோ அதே போல் மாணவர்களோட நலன் கருதி தமிழ்நாட்டிலையும் +2 பொதுத் தேர்வு ரத்து செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பி கே இளமாறன் அவர்கள் நம்ம முதலமைச்சருக்கே ஒரு அறிக்கை விட்டார். ஸோ ஆசிரியர் சங்கத்துடைய ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா கோவிடோட செகண்ட் வேவ் இருக்குது, அதனால் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிவிஷன் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி மார்க் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் என்னங்கிறத அவங்க ஃபைனலாக டிசைட் பண்ணுறதா, பட் பொதுவாக பார்க்குறப்போ ஆசிரியர் சங்கம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், கல்வியாளர்களை பொறுத்தளவில் நீங்களே நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரமேஷ் பிரபா இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கல்வியாளர்கள் பொறுத்தளவில் இருவேறு மாதிரியான கருத்துக்கள் வந்து வந்துட்டுருக்கு, இப்படி இருக்குது. இன்னொரு சூழ்நிலையில் வந்து இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் மாணவர் அமைப்பினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல, பட் மோஸ்ட்லி மாணவர் அமைப்பினர் தானே அவங்க கேன்சலுக்கு தான் சொல்லுவாங்க. அண்டு பெற்றோர்கள் நாளைக்காக தான் கருத்துக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் இருக்கிறனால மோஸ்ட்லி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த ஆசிரியர் சங்கமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. மாணவருக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசானே வந்துட்டு +2 பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ண சொன்னதுனால மோஸ்ட்லி கேன்சல் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி மோடிஜியே சொல்லிட்டார், அதையும் மீறி பப்ளிக் எக்ஸாம் வச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கரெக்ட் தானே, நாளைக்கு யாராவது கோர்ட்டில் கூட ஹைகோர்ட்டில் கூட கேஸ் போடுவாங்க ஒரு வேளை பப்ளிக் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அப்படி தானே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு மோடியவே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே வரலாம். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கும் நன்றாகவே தெரியும். ஸோ அதனால் எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி மோஸ்ட்லி கேன்சல் பண்ண தான் போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான அப்டேட் இன்னொரு 1.5 டேஸில் கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.